ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். என்ன ஃபோனை பார்க்குறேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஃபோன் எடுத்து பார்த்துட்ருந்தேன். இதுக்கு முன்னே போட்ட ஒரு வீடியோ பதிவில் வந்து ஜியோ பற்றி பேசியிருந்தேன். ஜியோவை பற்றி சில சந்தேகங்கள் இருந்தது. அவங்க ஐஎம்ஐ நம்பர் கேட்குறாங்க, ஸ்பீடு இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு மொதல் ஒரு வீடியோ பதிவில் வந்து டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஆபத்தா அப்படிங்கிற அந்த பதிவில் வந்து அந்த வோடஃபோன், ஐடியா, ஜியோ அதாவது ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், அதை பற்றி நாம் பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த வோடஃபோன் ஐடியா அதை பற்றி பேசலாங்கிறதுக்காக உங்களுக்காக வந்திருக்கேன். வோடஃபோன் ஐடியா அப்படின்னு பார்த்தா, நான் இந்த வோடஃபோன் வந்து வச்சுருக்கேன். எனக்கு ஃபோன் இருக்கு, எனக்கு மொபைல் வந்து வோடஃபோன் தான். இதுக்கு முதல்ல வந்து இது ஹச் அப்படின்னு இந்த டாக், இந்த பக் டாக் வரும் பார்த்தீங்களா, அந்த ஹச் வச்சுருந்தேன். அதுக்கு முதல்ல வந்து அதோட பேர் வந்து பிபிஎல் இருந்தது. பிபிஎல் அப்படின்னு இருக்கும்போது நான் அதை வாங்கியிருந்தேன். முத முதல் பிபிஎல் இருக்கும்போது தான் இந்த கனெக்ஷன், மொபைல் கனெக்ஷன் முத முதல் வாங்கியிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய எரிக்சன் ஹேண்ட்செட் வச்சுருந்தேன். சிங்கக்கல் மாதிரி இருக்கும், அந்த ஏரியாலே வந்து பெருசாக இருக்கும். பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே போன சினிமா தியேட்டர் போன அப்படின்னா தப்புன்னு ஒரு சல்யூட் அடிப்பாங்க அந்த டிக்கெட் கிளிக்கிறவர். அந்தளவுக்கு மிரட்டலாக இருக்குது. நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைலுங்கிறது வந்து முத முதல் வந்து வந்தபோது நான் அதை வாங்கியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி காலகட்டம் அப்படி இருந்தது. மொபைல்னாலே வந்து ரொம்ப காஸ்ட்லி, பெரிய மனுஷங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து. இப்போ அதெல்லாம் நம்ம அந்த ரிலையன்ஸ், ஆர்காம் அவங்க வந்து அடிச்சு நொறுக்கி சீப்பாக 300 ரூபாய்க்கெல்லாம் மொபைல் ஹேண்ட்செட்டு சிம்மோட கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வோடஃபோன் பற்றி பேசும்போது, வோடஃபோன் வந்து தனி கம்பெனியாக இருந்தது. ஐடியாங்கிற கம்பெனி, ஐடியா செல்லுலர், வாட்டன் ஐடியா, சார்ஜி, அபிஷேக் பச்சன் ஞாபகம் வருதா, அந்த ஐடியா கம்பெனி வந்து தனியாக இருந்தது. இப்போ ரெண்டு மெர்ஜ் ஆகிடுச்சு. ஐடியா கம்பெனி, ஐடியா செல்லுலர் அப்படிங்கிற கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோடய ஷேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதோடய ப்ரைஸ் வந்து 203 ரூபீஸில் இருந்தது. 203 ரூபாய்க்கே அந்த ப்ரைஸ் இருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கம்பெனி ஒன்றா இணைஞ்சாங்க. இது வோடஃபோனோ ஐடியா ஒன்றா இணைஞ்சாங்க. ஒன்றா இணைஞ்ச பிறகு பார்த்தா அது ப்ரைஸு, சேரோட ப்ரைஸ் இறங்கி போன பதிவு போடும்போது 4.45 ரூபா இருந்தது. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் வந்து 6.05 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதோடய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா, ஆனால் 6.05 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஆனால் இதை நம்பலாமான்னு கேட்டால் நம்பக்கூடாது. இது வந்து ஏற்கனவே ஊற்றி மூடப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போன பதிவில் நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ என்ன க்வெஸ்சன் வருது அப்படின்னா, சரி இந்த வோடஃபோன் அப்படியே வச்சுக்கலாமா? இந்த வடிவேல் கேட்குற மாதிரி தான், இப்படியே ஓரஞ்சு ஆரமாக ஒரு வேலையை பார்க்கலாமா, இல்லை அப்படியே கிளம்பி துபாய்க்கு பைக் போயிடலாமா அப்படின்னு வடிவேல் கேட்குற மாதிரி, நம்ம இந்த வோடஃபோன் அந்த மொபைல் சிம்மை வச்சுக்கலாமா, இல்லை வேறு இந்த யூனினார்க்கில் ஆன மாதிரி இதுவும் ஏதாவது செட்பேக் வருமா, ஏர்செலுக்கு ஆன மாதிரி செட்பேக் வருமா, நம்ம வந்து மாற்ற வேண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம், கேள்விகள் உங்களுக்கும் எனக்கும் தோணலாம். இது எதுக்காகன்னா, நம்ம எல்லாமே அந்த மொபைல் நம்மளோட மொபைல் நம்பர் தான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்போம். பேங்க் டிரான்சாக்ஷன்லேருந்து மற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் வரைக்கும் எல்லா இடத்துல நம்ம அதான் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் தான் ஓடிபி வரும். திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரே ஒரு நைட்டில் வந்து ஒரு ஆர்டர் போடணும், பழக்கம் தானே, ஒரே ஒரு நைட்டில் ஆர்டர் போடணும் ஊரில். அது மாதிரி ஆர்டர் போட்டு இது செல்லாது, வோடஃபோன் செல்லாது, வேறு எதில் மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே போய் மாற்றுங்க அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா நம்ம அந்த சமயம் தடுமாறி இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான நிலைமை வோடஃபோனுக்கு வந்திருக்கான்னு கேட்டால், இப்போ இல்லை, ஆனால் வரும். இப்போ அசாந்தி டேட் அந்த மாதிரி வோடஃபோனுக்கு ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை இன்னும் வரலை. பட் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த வோடஃபோன் வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஷேர் ப்ரைஸ் நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுலேருந்து பார்க்கும்போது 203 இறங்கி வந்து 6 ரூபா வரைக்கும் கீழே வந்துருச்சுன்ட்டு சொல்கிறது. அதே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இட்ஸ் பயங்கர செட்பேக்கில் கம்பெனி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்த சுப்ரீம் கோர்ட்டு வெர்டிக்ட் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அந்த ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல், இந்த வோடஃபோன் ஐடியா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஏஜிஆர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ ஏஜிஆருங்கிறத வந்து இவ்வளவு கோடிகள் வந்து இவங்கெல்லாம் கட்ட வேண்டியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த நம்மளுடைய அந்த ஹீரோ, இந்த வோடஃபோன் ஐடியா வந்து கட்ட வேண்டிய தொகை வந்து 44,000 கோடி ரூபாய். 44,000 கோடி ரூபாய் வந்து வோடஃபோன் ஐடியா வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இப்போ இன்றைக்கி தேதி 21, 23 தேதிக்குள்ளே கட்டணும். ஒருவேளை இவங்க அப்பீலுக்கு போகணும்,
அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது கூட 23ஆம் தேதிக்குள்ளே தான், இந்த 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளார அவங்க முடிவு எடுத்துருக்கணும். அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா மீடியாவில் சேனலில் எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு நியூஸ் இல்லை. அப்போ இவங்க வந்து இந்த கடனை கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஏற்கனவே 500,000 கணக்கான வோடஃபோன் வாடிக்கையாளர்கள் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி அந்த ஜியோ அந்த மாதிரி இதுக்கு போயிட்டாங்க, பாரதி ஏர்டெல் அந்த மாதிரி போயிட்டாங்க. பாரதி ஏர்டெல் கூட சிக்கலில் தான் இருக்குது, போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்ட் நியூஸ் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ வோடஃபோனை பற்றி பார்த்தா, ஒரு பக்கம் அவங்க கடன் தொல்லைகள், பேங்க் லோன் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 44,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் ஒரு பக்கம் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வோடஃபோன் சரியாக செயல்படுமா, வோடஃபோனோட சிம்மை நம்ம வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதுக்கான முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நானே வோடஃபோன் தான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வோடஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 4 வீடியோவோ 5 வீடியோ தான் பார்த்துருப்பேன். யூடியூப்பில் அது சின்ன 8 நிமிஷம் 9 நிமிஷம் அந்த மாதிரி கூடிய வீடியோஸ் தான் பார்த்துருக்குறேன். அது சும்மா அது ஃபோட்டோகிராஃபி பற்றி எனக்கு ஹாபிங்கனால பார்த்துட்ருந்தேன். அப்படி பார்த்ததுக்கே இன்றைக்கி வந்து எனக்கு 500 MB காலி ஆகிடுச்சின்னு மெசேஜ் வருது. 500 MB போயிருக்குமான்னு பார்த்தா, நான் பார்த்த வீடியோவுக்கு 500 MB போயிருக்குமான்னு பார்த்தா, ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக, ரீசனபிளாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா அப்படி போயிருக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க இந்த இடம் வந்து சிட்டி லிமிட்குள்ளே, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இங்கேயுமே பார்த்தா வோடஃபோன் அடிக்கடி அந்த பழைய காலத்து அந்த ஃப்ளாஷ்பேக் கொசுவலை சுற்றுற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருது. அடிக்கடி பேச முடியறதில்லை. நான் வந்து ஃபோன் பேசுறது இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ஃபோன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வீட்டுக்குள்ளே உட்காந்து யாரும் ஃபோன் பேசுகிறோம், எல்லாம் வெளியே வந்தால் ஃபோன் பேசுகிறாங்க. எல்லாம் வந்து மேக்ஸிமம் வோடஃபோன் வச்சுருக்காங்க, பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்க. அப்போ பிஎஸ்என்எல் பற்றி நமக்கு தெரியும், பிஎஸ்என்எல் கொஞ்சம் பாவம், கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளை, அதை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டாம். வோடஃபோன் வச்சுருக்காங்க அத்தனை பேருமே ரோட்டில் நின்றுட்டு, ஹலோ ஹலோ ஹலோ, டிராஜேந்திர படத்தில் ஹலோ ஹலோ ஹலோன்னு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வோடஃபோன் சர்வீஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வோடஃபோனை கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வோடஃபோனோடைய வாடிக்கையாளர்கள் வெளியே போயிட்டே இருக்காங்க. அப்போ நான் வோடஃபோனோட வாடிக்கையாளராக தொடர்ந்துகிட்ருக்கேன். இப்போவே கூட டக்குன்னு போய் நம்ம ஜியோவில் போய் மாற்றிட்டு போயிடலாம். ஜியோவில் போய் மாற்றிட்டு போகிறது நல்லது தான். ஆனால் ஏற்கனவே 2 ஜியோ வச்சுருக்கனால, ஒன்று சும்மா ஒரு ஆசைக்கு வோடஃபோன் இருக்கட்டுமே, வோடஃபோன் ஒன்று வாங்கிட்டோம். பிபிஎல் காலத்திலே வோடஃபோன், பிபிஎல் காலத்திலே வாங்கின சிம்மாக இருந்ததுனால அதை மாற்றாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த வோடஃபோனோட சர்வீஸ் ரொம்ப மோசமாக போய், இல்லை வோடஃபோன் சிம்மை வச்சுருக்க முடியாது, நீங்கள் வேறு சர்வீஸ் நெட்ஒர்க் தான் மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வோடஃபோன் காரங்க வெளியே வந்து மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த செகண்டே ஓடி போய் வோடஃபோன் சிம்மை கொடுத்துட்டு ஜியோவுக்கோ, நிச்சயமாக பாரதி ஏர்டெல் போக மாட்டேன், ஜியோவுக்கோ வேறு எதுக்கோ மாற வேண்டிய சூழ்நிலைக்கு நானும் ஆட்படுவேன். அப்போ நீங்கள் வோடஃபோன் சிம்மை வச்சுருந்தீங்கன்னா, வோடஃபோன் சிம்மை தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். பார்த்து யோசித்து நல்லபடியாக முடிவெடுங்க. அப்புறம் தவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடாதீங்க. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, சேனலில் கொடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்த புது சப்ஸ்கிரைபர், புது ஐம் சாரி புது வியூவர்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே கிடைச்சிட்டே வரும். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பில் கண்ணாப்பண்ணான்னு ஷேர் பண்ணி விடுங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தேவை, மெல்ல மெல்ல சேனல் வளர்ந்துட்டு வருது. அடுத்து உங்களுக்கு தேவையான முக்கியமான வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் உங்கள் விஜய், தேங்க்யூ வெரி மச்.